ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 2023 ஓட சிவி சேல்ஸ் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதம் சேல்ஸ் ரிப்போர்ட்ல என்ன மாதிரியான பொசிஷன்ல என்ன வண்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் சில வண்டி டாப் 10 பொசிஷன்லேருந்து வெளியில் போயிருக்காங்க, சில வண்டி வந்து டாப் 10 பொசிஷன்ல ரீ அசைன் ஆயிருக்காங்க, அண்ட் டாப் 5 பொசிஷன்ல இருக்கிற வண்டி என்னலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஆர்கே தி இமேன். இது பிப்ரவரி 2023 ஓட இவி சேல்ஸ் ரிப்போர்ட். ஜனவரியில் 11th இடத்துல இருந்த பிகாஸ் நிறுவனம் பிப்ரவரியில் 10th இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க பிகாஸ். அதே சமயத்தில் நம்ம பியூர் இவி டாப் 10 லிஸ்ட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ இந்த தடவை அவங்க 11th இடத்துல இருக்கிறாங்க. பிகாஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் 714 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்கிறாங்க, பிப்ரவரியில் 667 யூனிட்ஸ் மட்டுமே சேல் பண்ணி -7% க்ரோத் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 9th இடத்துல கைனடிக் கிரீன் அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் நிறுவனம் இருக்கு. ஸோ கைனடிக் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் 1336 யூனிட்ஸ் சேல் பண்ணி பிப்ரவரியில் அவங்களால 815 யூனிட்ஸ் மட்டுமே சேல் பண்ண முடிஞ்சது. 39% growth வந்து drop ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் growth வந்து டேட்டா நமக்கு அவைலபிளா இல்ல. சோ கைனடிக் கிரீன் நல்லாவே பண்ணிருக்காங்க. சோ ஒகாயா பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அவங்க 8th இடத்தை பிடிச்சிருக்காங்க. சோ ஒகாயா நிறுவனம் ஜனவரியில 1293 யூனிட்ஸ் சேல் பண்ணவங்க, பிப்ரவரியில அவங்களால 1230 யூனிட்ஸ் மட்டுமே சேல் பண்ணி -5% growth ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ இவங்க லேட்டஸ்டா புது மாடலும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அப்புறம் இவங்களோட சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுமா அப்படிங்கறது எதிர்பார்க்கிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத. சோ பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் சேட்டக் கிவி அதே 7th இடத்துல இருக்கிறாங்க. சோ அவங்க அந்த பொசிஷனை விட்டு கொடுக்கறதே இல்ல. சோ பிப்ரவரியில அவங்க வந்து 2517 யூனிட்ஸ் மட்டுமே சேல் பண்ணிருக்காங்க, ஜனவரியில 2606 யூனிட்ஸ் சேல் பண்ணிருந்தாங்க. சோ ஜனவரியை கம்பேர் பண்ணும்போது -3% growth வந்து கம்மியா இருக்கு. இயர்லி growth வந்து 127% இருக்கு. சோ பஜாஜ் உடைய அப்கிரேடட் வெர்ஷன் வரப்போகுது, அதுக்கு அப்புறம் இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே. ஸோ ஓகினவா டாப் 1 பொசிஷனில் இருந்தவங்க அப்படியே டவுன் கிரேட் ஆகி மாதம் மாதம் இப்போ 6th பொசிஷனை ரீச் ஆகிருக்கிறாங்க பிப்ரவரியில். ஸோ இதோட ரீசன் என்ன, ரீசெண்டாக ஒகினோவுடைய சப்சிடி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடுச்சு. ரீசன் அவங்க வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதனாலையும் அண்ட் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுனாலையும் அவங்களுடைய சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ ஒகினோவை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் 4453 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்கிறாங்க, பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் 3840 யூனிட்ஸ் சேல் பண்ணி மந்த்லி க்ரோத் -14%, இயர்லி க்ரோத் -35% ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ரீசன் ஆப்வியஸ்லி ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுடைய சர்வீஸ் குறைபாடு மட்டும் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் இல்லாதது தான் காரணம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஓகேனவா மறுபடியும் டாப் பொசிஷனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5th பொசிஷனில் நம்மளுடைய ஆம்பையர் எலக்ட்ரிக் இருக்குது. ஸோ ஆம்பையர் எலக்ட்ரிக் ரீசெண்டாக ப்ரைமஸ் அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஆட்டோ இவி எக்ஸ்போர்ட் 2023. ஸோ இதனுடைய இன்செப்ஷனுக்கு அப்புறம் ஆம்பையர் அடுத்த லெவலுக்கு போகும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஜனவரியில் 4420 யூனிட்ஸ் சேல் பண்ண ஆம்பையர் பிப்ரவரியில் 5835 யூனிட்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. மந்த்லி க்ரோத் 32% ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இயர்லி க்ரோத் தாறு மாறமா 4459% ஆம்பையர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ நல்ல க்ரோத் ஆம்பையர் எலக்ட்ரிக். ஹீரோ நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோ எலக்ட்ரிக் இந்த தினம் 4th பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில 6457 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருந்தாங்க, பட் பிப்ரவரியில 5855 யூனிட்ஸ் மட்டுமே சேல் பண்ணி -9% க்ரோத் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க மந்த்லியில. இயர்லியை பொறுத்த வரைக்கும் 1602% வந்து க்ரோத் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய சப்சிடியும் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் ரீசன் இவங்களுடைய சேல்ஸ் ஃபாலுக்கு. ஸோ ரைஸ் பேக் ஆகி வருவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நம்ம டாப் 1-2-3 பொசிஷனை பார்க்கலாம். ஸோ 1-2-3 பொசிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஹீரோவோட விடா அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹீரோட விடாவாக இருக்கட்டும் இல்லை யமஹா அல்லது வந்துட்டு அடுத்தடுத்த ஹோண்டாலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் புதிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதத்துடைய 3rd பொசிஷனில் இருக்கிறது நம்மளுடைய ஏத்தர் எனர்ஜி தான். ஸோ ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜனவரியில் 9187 யூனிட்ஸ் சேல் பண்ணவங்க, பிப்ரவரியில் 9959 யூனிட்ஸ் சேல் பண்ணி 8% க்ரோத் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இயர்லி க்ரோத்தும் 346% ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஏத்தருடைய பட்ஜெட் ஸ்கூட்டர் வந்து ரொம்ப ஆவலாக எல்லாருமே எதிர்பார்த்துருக்குறாங்க. ஓலாவோட ஏர் S1 ஏருக்கு போட்டியாக ஏத்தர் கொண்டு வரும், அதுவும் இந்த மாதக்குள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஏத்தர்லேருந்து கொண்டு வராங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏத்தர் வந்துருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக டாப் பொசிஷன் போகிறதை யாரும் தடுக்க முடியாது. பட் அதே சமயத்தில் ஒலா விடுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா ஒலாவோட S1 ஏர் வந்துருச்சுன்னா அதுவும் டாப் பொசிஷனை வந்து விட்டு கொடுக்காது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு நல்ல டஃப் காம்படிஷனாக இருக்கும். ஸோ ஏத்தர்லேருந்து வரக்கூடிய பட்ஜெட் ஸ்கூட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நானும் ஏத்தருடைய ஸ்கூட்டருக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் ஏத்தர் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது நம்ம ஊரான TVS
வண்டி தான். ஸோ டிவிஎஸ் ஐக்யூபை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் 10,378 யூனிட்ஸ் சேல் பண்ணாங்க, பிப்ரவரியில் 12,568 யூனிட் சேல் பண்ணி மந்த்லி க்ரோத்து 21% ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, இயர்லி க்ரோத் 462%. ஸோ மந்த்லி க்ரோத்தில் அதிகப்படியான க்ரோத் இருக்கிறது நம்மளுடைய டிவிஎஸ் வண்டிக்கு தான். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை இந்த டிவிஎஸ் வண்டி மேலே நம்ம எல்லாருக்குமே இருக்குது காலங்காலமாக இருக்கிறதுனால. ஸோ டிவிஎஸ் ஐக்யூபோட எஸ்டி அப்படிங்கிற அந்த டாப் வேரியண்ட்டை வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உள்ளே வரல. ஸோ அது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஓலாக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிக்கிறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஓலா, ஸோ நீங்கள் டஃப் காம்படிஷன் கொடுக்கறது ஒன்லி டிவிஎஸுக்கும் ஏத்தருக்கும் தான். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆல்வேஸ் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது ஓலா எலக்ட்ரிக் தான். ஸோ ஓலா ஜனவரியில் 18,270 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருந்தாங்க, பிப்ரவரியில் 17,616 யூனிட்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காங்க, -4% க்ரோத் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, இயர்லி க்ரோத் 351%. ஸோ இந்த மைனஸுமே கிட்டத்தட்ட ஓலாவுடைய S1 ஏர் அந்த பட்ஜெட் ஸ்கூட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சேஞ்ச் ஒரு ஆயிருக்கலாம். ஸோ நிறைய வேரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓலாவிலிருந்து. ஸோ அதெல்லாம் வந்ததுன்னா ஓலாவை பீட்டே அடிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ரிவோல்ட்டை பற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ரிவோல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜனவரியில் வந்துட்டு 14 நிமிஷம் சேல் பண்ணியிருந்தவங்க பிப்ரவரியில் 64 நிமிஷம் சேல் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். 357% க்ரோத் வந்திருந்தா கூட இயர்லி க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 97% அடி வாங்கிருச்சு, அதாவது மைனஸில் போயிருச்சு. ரீசன் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுனால. அண்ட் அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா சப்சிடி கட் ஆயிடுச்சு. ஸோ சப்சிடி கட் ஆனதுனால ஏற்கனவே வண்டியோடைய காஸ்ட்லி தான். ஸோ சப்சிடி கட்டானா கேட்கவே வேண்டாம், இன்னும் அதிகமாயிரும், கிட்டத்தட்ட 2,00,000 தொற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனாலேயே அவங்களுடைய சேல்ஸ் ட்ராப் ஆகாது. ஸோ வந்து இவங்க பவுன்ஸ் பேக் ஆகி வந்தாங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் டார்க் மோட்டார்ஸ் பற்றி பார்க்கலாம். டார்க் மோட்டார்ஸ் வந்து ஜனவரியில் 62 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருந்தவங்க பிப்ரவரியில் வெறும் 17 யூனிட்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அவங்களுடைய சேல்ஸை வந்து அதிகளவாக அவங்க கொண்டு போகல. காரணம், அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது அடுத்த லெவலான டார்க் கர்டோஸோட XR அப்படிங்கிற அந்த மாடல். ஸோ இந்த மாடல் வந்ததுக்கப்புறம் அதோடைய சேல்ஸும் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில் நம்மளுடைய ஹீரோ விடா வந்துட்டு ஜனவரியில் 157 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருந்தாங்க, பிப்ரவரியில் 299 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் இவங்க இன்னும் எல்லா சென்டர்ஸையும் ரீச் பண்ணணும், கண்ட்ரியில் எல்லா சென்டர்ஸையும் ரீச் பண்ணாங்கன்னா இவங்க கண்டிப்பாக டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. ஸோ டாப் 10 பொசிஷனுக்குள்ளே வந்த பிகாஸுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் மந்த்லி சேல்ஸ் க்ரோத்தில் டிவிஎஸ் ஐக்யூப் தான் அதிக லெவலுக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய ஓலாவுடைய S1 ஏரோ அல்லது வந்து ஏத்தருடைய பட்ஜெட் ஸ்கூட்டர்ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் காம்படிஷன் இருக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸில். ஸோ அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களாக இருக்கேன் த இமேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.